உணவு கொடுக்கக்கூடிய அந்த வயசானவர் முஸ்லீம் பெண்மணியை பார்த்து இந்த சாப்பாடு உனக்கு நாம தரணும்னு சொன்னா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. அகர் கே போல்தே जिसको राम नहीं बोलना लाइन में खड़ा नहीं हो बाहर निकल जाए बेटे किसी को भागा भाग जाए आप बोलो भाई बोल भाई भाई जय श्री राम जय श्री राम நாம உணவு கொடுக்கிறோம் இங்க அல்லாஹ் அக்பர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காட்சிகளை பாக்குறோம். அல்லாஹ் அக்பர் बोलने की जरूरत नहीं है, भूख लगी है, खाना खाओ. குழந்தைங்க போய் படிக்கக்கூடிய கல்லூரியில போய் ஜெய் ஸ்ரீராம் என்னன்னு கேட்டா ஹிஜாப் முக்காடு போட்டுட்டு வந்தாங்க, அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். பள்ளி வாசலுக்குள்ள போய் ஒருத்தன் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறான், கோஷம் போட்டதை அதை கண்டித்து நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கா கொண்டு போறாங்க. நீதிபதி சொல்றாரு, பள்ளி வாசலுக்குள்ள ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷங்கள் சொன்னால் அது குற்றம் இல்லை, தவறு இல்லை, தாராளமாக சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலே மும்பை என்கின்ற நகரத்திலே ஒரு மருத்துவமனைக்கு வெளியே தனியார் சில நபர்கள் சிகிச்சைக்காக வரக்கூடியவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இலவசமாக உணவுகளை வழங்குவார்கள். ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மருத்துவமனைகளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள எல்லா சமூக மக்களும் இது போன்ற நோயாளிகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அந்த கேட்டு வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தள்ளு வண்டி அங்கே நின்றுட்டு இருக்கோம். அந்த தள்ளு வண்டியில் எழுதி வச்சிருப்பாங்க நோயாளிகளுக்கு இலவச உணவு, ஒவ்வொரு நாளும் இரண்டு வேளை உணவு கொடுப்பாங்க. அந்த இரண்டு வேளை உணவுக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்களோடு இருக்கக்கூடிய அட்டண்டர்கள் மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகள் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவை வந்து ஒவ்வொரு வேளைக்கும் குறைஞ்சது ஒரு 200 நபர்கள் அதை வாங்குவாங்க. அது போன்ற ஒரு செயல்தான் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமனையில் ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு இன்றைக்கு ஒரு ட்ரெண்டாக செய்தியாக இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஏன் அப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வயசானவராக இருக்காரு, அவர் அந்த வரிசையில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க, அந்த பெண்மணி முஸ்லீமா இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம் என்று தெரிஞ்சுக்கிட்டு உணவு கொடுக்கக்கூடிய அந்த வயசானவர் என்ன பண்றாரு சொன்னா அந்த முஸ்லீம் பெண்மணியை பார்த்து இந்த சாப்பாடு உனக்கு நாம தரணும்னு சொன்னா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. और अगर कोई मुसलमान है वो नहीं बोल रहा है तो उसको खाना नहीं दे रहे आप, ऐसा है क्या? ज्यादा बात नहीं करने का, ज्यादा बात क्या, एकदम कम बात करो लेडीज. जय श्री राम என்ற இந்த கோஷத்தை நீ சொன்னாதா உனக்கு நாம இந்த உணவு கொடுப்போம், இல்லன்னு சொன்னா இங்க இருந்து கிளம்பு உனக்கு உணவு கிடையாது போ அப்படினு சொல்லி விரட்டறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய வரிசையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, இதென்ன இது, உணவு என்பது எல்லாருக்கும் தானே, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தானே, அந்த அம்மா முஸ்லீமா இருந்தாலும் அவங்க ஏழை தானே, ஏழையா இருக்கிறதுனால தானே இந்த உணவுக்கு வந்து இந்த வரிசையில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவள் பார்க்கக்கூடிய நேரத்தில் யாரை வந்து உணவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த பெண்மணியை வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, நான் ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், நீ ஒரு நன்மை நாடி கொடுக்குற, அதை வாங்கக்கூடிய தகுதியில் நான் இருக்கிறேன், அப்படி இருக்கக்கூடிய எனக்கு உணவு கொடுக்கறதுக்கு நீ ஜெய் ஸ்ரீராம் கட்டாயப்படுத்துகிற, ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுன்னா சொல்லுவேன், நீ ஏன் கட்டாயப்படுத்துகிற அப்படின்றது கேட்குறாங்க. அப்படிதான் கட்டாயப்படுத்துவோம், நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னா மட்டும்தான் சாப்பாடு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்றாங்க. அந்த சபையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ கேமரா எடுக்கிறார், அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் பேசுறாரு, அவருடைய முகத்தை காட்டப்படல. அந்த பெண்மணி இடத்துல கேட்குறாங்க, நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லலையா அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, நான் ஏன் சொல்லணும், உணவு எல்லா ஏழைகளுக்கு தானே கொடுக்கணும், அப்போ நானும் ஒரு ஏழையா இருக்கேன், வந்து உணவு கேட்டா ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சொல்லி திணிக்கிறாரு, அது எப்படி அவர் திணிக்கக்கூடிய நேரத்துல அந்த விஷயத்த நான் செய்ய முடியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து இன்னொருத்தர் சைட்லேருந்து பேசுகிறாரு, அவருடைய முகம் தெரியலை, அவருடைய குரல் மட்டும் கேட்குது. அவரும் சொல்கிறாரு, நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் உனக்கு நீயே இந்த வரிசையில் நிற்கிற, நீ போகிறது தானே அப்படின்றாரு. அப்போது அந்த உணவு கொடுத்தாரில்ல, விநியோகம் பண்ணுறாருல, அவர் மட்டும்தான் இந்த சங்கியாக இருப்பார், விஷம கருத்தோடு இருக்கிறாருன்ற பார்த்தா அவர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அந்த கருத்தில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே சுற்றி நிற்கக்கூடியவங்க அதெல்லாம் கிடையாதுங்க, நாம் வந்து உணவு நன்மைக்காக கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். யாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறாரோ அவரிடத்துல போய் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் வந்து இந்த வரிசையில் நிற்கிற, நீ போயிடுறதானே அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, நீ இந்த உணவை சாப்பிடணும்னு சொன்னால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லணும்,
இந்து மதத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கட்டாயம் மதம் மாற்றது. உணவு கொடுக்குறேன் அப்படின்ற பெயர்ல இந்தியாவில உள்ள சட்டத்தை மதிக்காம கட்டாயம் மதமாற்றம் செய்யக்கூடிய செயல்களைத்தான் இவர்கள் இன்றைக்கு இப்படி தானம் பண்றோம் தர்மம் பண்றோம்ன்ற பெயர்ல மறைமுகமா இவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாட்டுடைய காவல்துறை நீதித்துறை எல்லாம் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்றத மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வந்து நல்ல விஷயத்துக்காக உணவு கொடுக்கணும்னு நினைச்சு கொண்டு வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதா உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஒரு விஷமத்தனம் இருக்கும், எவ்வளவு ஒரு குரோத புத்தியா இவர்களுக்கு இருக்கும்ன்றத நாம பாக்குறோம். அதே நேரத்துல இந்திய சட்டம் சொல்லுது யாரையும் நீங்க கட்டாயப்படுத்தி மதம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சட்டம் இருக்கு. அப்ப இந்திய சட்டத்தையும் மதிக்காம ஒரு மனிதாபிமானமும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? சட்டமெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க இந்த உணவு என்ற பெயரில் கட்டாய மதமாற்றம் செய்யக்கூடிய காரியங்களை இவங்க செய்கிறாங்க. இது காவல்துறை நீதித்துறை எல்லாம் இதுக்கான சரியான ஒரு பாடத்தை அவங்களுக்கு வழங்கணுன்றதை நாம் எதிர்பார்க்குறோம். அதே மருத்துவமனையுடைய வாசலில் நின்று இவங்க ஒரு நேரத்திலையும் மற்ற மக்களும் அது போன்ற உணவு கொடுக்க தான் செய்யறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த பட்டியலில் பார்த்தோம் சொன்னா முஸ்லீம்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி தினந்தோறும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஏழைகளுக்கு அட்டண்டர்களுக்கு உணவு கொடுக்கறாங்க. இவங்க மட்டும் கொடுக்கல, இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் அந்த ரெண்டு கரண்டி உணவு கொடுப்பாங்களே. இவங்க மட்டும் இல்லாம நல்ல மக்களும் அங்கே இருக்கிறாங்க. நல்ல இந்து மக்கள் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் கொடுக்குறாங்க, முஸ்லீம்களும் கொடுக்குறாங்க. அப்போ இவர் இப்படி சொன்ன அந்த சர்ச்சை வந்த பிறகு முஸ்லீம்களும் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் வரிசையில் நிற்பது யார் என்று சொன்னால் பெரும்பான்மையானவர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த முஸ்லீம் ஒருவர் தாடியை வச்சு தொப்பியை மாட்டிக்கிட்டு அந்த உணவு கொடுக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு அவங்க அந்த மக்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த உணவு வந்து பசி இருக்கக்கூடியவர்கள் தேவையுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம், வாங்கி போகக்கூடியவர்கள் அதை உண்ணக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர மற்ற எந்த ஒரு நிர்பந்தமும் நம்ம சொல்ல மாட்டோம். கொண்டு போனால் வீண் விரயம் பண்ணாதீங்க, சாப்பிட்ருங்க, இதை மட்டும் தான் சொல்லுவோம். உங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். நீ சொல்லியே கொடுக்குறாரு. வரிசையில் நிற்கக்கூடிய மக்கள் பதட்டத்தில் என்னங்க அல்லாஹ் அக்பர் சொன்னால் தான் நீங்கள் சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தாய் உள்ளத்தோடு அரவணைத்து சொல்கிறாங்க, நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம், நாம உணவு கொடுக்குறோம், இங்க அல்லாஹ் அக்பர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காட்சிகளை பாக்குறோம். அல்லாஹ் அக்பர் बोलने की जरूरत नहीं है, भूख लगी है, खाना खाओ. क्या नाम है तुम्हारा? शरण भाई. हां बिंदास खाओ. क्या नाम है? हां भाई ले जाओ, टेंशन मत लो. अब योजि பாருங்களே, யாரை வந்து இவர்கள் தவறானவர்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை பதிக்கிறார்களோ அவர்களும் அந்த சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. உரியவர்களுக்கு போய் உணவு சேரணும், ஏழைகளுக்கு போய் உணவு சேரணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த செயலை செய்கிறாங்க. இவர்களும் அதே உணவை கொண்டு வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் உனக்கு சாப்பாடு. இது என்னப்பா? இது புதுசா இருக்குல்ல. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இருக்காங்களே, இந்த சங்கிகள் இன்றைக்கு அதிகமாக இந்த கோஷங்களை பயன்படுத்தக்கூடிய மற்றவர்களை பயன்படுத்துங்க என்று திணிக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்க முடிகின்றது. இப்போ இது என்ன ஆகும்? மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு சிந்தனையை விதைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. பொதுவான மக்கள், கல்வி அறிவில்லாத மக்கள்ல இதை பார்க்கும் போது என்ன நினைப்பாங்க? அப்ப இந்துக்கள் என்று சொன்னால் எல்லாருமே இப்படிதான், ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் சாப்பாடு கொடுப்பாங்க, எதை சொன்னாலும் ஜெய் ஸ்ரீராம் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடுகள் எங்கெல்லாம் இருக்குன்றத குறிப்பிட்டு சொல்றாரு. அரபு கண்ட்ரி, அதாவது அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய துபாய், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். சவுதி அரபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25.9 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்று கத்தரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7.4 லட்சம். இப்படி இஸ்லாமிய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எடுத்து போடுறாங்க. எதற்காக இவர்கள் இதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், சர்வே பண்ணவரை யார், ஒரு இந்துவாக இருக்கார், அவர் சர்வே பண்ணி போடுறார். இத்தனை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இத்தனை 100,000 பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்
சகோதரத்துவமாக அரவணைக்கக்கூடிய விதமாக துபாய் போன்ற நகரங்களுக்கு போகும்போது சும்மா ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே வண்டியில் போயிட்டே இருப்பாங்க, கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிட்டோன்னு சொன்னால் கூட அவங்க விலை உயர்ந்த சாப்பாடு கொடுத்துட்டு இல்லை இதையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் நாம் அந்த நாடுகளில் பார்த்துருக்கோம். இப்படி எந்த விதமான ஜாதி மதம் எதையும் பார்க்காம அந்த முஸ்லீம்களுடைய நாடு இருக்கக்கூடிய அந்த நாடில் இத்தனை லட்சம் மக்கள் ஒவ்வொரு நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற உதவிகளை செய்யக்கூடியதான் என் சுட்டி காட்டி அந்த ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காரு. முஸ்லீம்கள் கண்ட்ரியில் இது மாதிரிலாம் நடக்குது, அவங்க வந்து எந்த ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம மக்களுக்கு வாரி வாரி வழங்குறாங்க. ரமலானுடைய மாதத்தில் முஸ்லீம்கள் நோன்பு இருந்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கஞ்சி வடை சமசா இங்கே பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான உணவு, அந்த உணவு ஏராளமான லட்சக்கணக்கான இந்து மக்களுக்கு அழைப்பு கொடுத்து பள்ளிவாசலுக்கு அழைத்து அவங்களுக்கும் அந்த உணவு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காட்சிகளை ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளில் பார்க்குறோம். ஆனால் இங்கே என்னன்னு சொன்னால் பசிக்கு உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இஃபனை வச்சுக்கிட்டு நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் சாப்பாடு. என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் இதை செய்யணும், ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் அதை செய்யணும், ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் நாட்டில் வாழ முடியும், இந்து முஸ்லீம் சண்டையை உருவாக்கணும், நாட்டில் ஒரு பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சங்கிகளுடைய ஆட்சி தான் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தில் எதை எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம். ஒருத்தர் தாடி வச்சுட்டு போகக்கூடாது, தாடியை பிடிச்சி வெட்டுறது என்னன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. தலையில் தொப்பி மாட்டிட்டு போகக்கூடாது, தொப்பியை கழட்டி அடிக்கிறது என்னன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. வீட்டில் மாட்டுக்கறி வச்சுருக்கலான்னு சொல்லி போய் ஏதாச்சும் சொல்லி யாரையாச்சும் போட்டு அடித்து இதை திணிச்சு நீங்கள் மதம் மாற்றம் பண்ணிடலாம் மக்கள் எல்லாம் மாற்றிடலாம் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் நடக்காது. எந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் இந்தியாவில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் பள்ளி வாசலுக்குள்ளே போய் ஒருத்தன் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறான், கோஷம் போட்டதை அதை கண்டித்து நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்காக கொண்டு போகிறாங்க. நீதிபதி சொல்கிறாரு பள்ளி வாசலுக்குள்ளே ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷங்கள் சொன்னால் அது குற்றம் இல்லை, தவறில்லை, தாராளமாக சொல்லலாம். யோசிச்சு பாருங்க என்ன இது தீர்ப்பு. நீதிபதிகளை இப்படி ஒரு தீர்ப்புகள் சொன்னா அப்ப மக்கள் யாரை நம்புவாங்க, யாரிடத்துல நியாயம் கேட்க போவாங்க? அப்ப இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டது. இந்த 2014 பாசிச அரசாங்கம் எப்பொழுது இந்த நாட்டில் அது குறுக்கு பாதையில வந்து ஆட்சியை பிடிச்சார்களோ அதே குறுக்கு பாதையை இன்றைய வரைக்கும் பயன்படுத்தி கொண்டு ஆட்சி கட்டையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனாரிட்டி அரசாங்கமாக உட்காந்துட்டு இருக்கு. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இவருடைய கூட்டணி வேண்டாம்னு சொல்லி போயிட்டாங்கன்னு சொன்னால் இவருடைய ஜோலி முடிஞ்சிச்சு. அந்த மாதிரியான ஒரு மைனாரிட்டி ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்கையை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அன்னையிலேருந்து 2014 இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று குழந்தைங்க போய் படிக்கக்கூடிய கல்லூரியில் போய் ஜெய் ஸ்ரீராம் என்னன்னு கேட்டால் ஹிஜாபு முக்காடு போட்டுட்டு வந்தாங்க. அதனால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க அதே கல்லூரியில் இந்து மதத்தை சேர்ந்த குழந்தைகள் பொட்டு வச்சுட்டு வராங்க, கல்லூரி ஆசிரியர்கள் அவங்க பொட்டு வச்சுட்டு வராங்க, காலில் மெட்டியை போட்டுட்டு வராங்க. இதெல்லாம் இந்துக்களுடைய அடையாளம் இல்லையா? இதை ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் கேட்டிருப்பாங்களா? கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டோம். ஏன் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவது இஸ்லாம் எந்த ஒரு தருணத்திலும் கற்றுக் கொடுக்கல, அது ஏற்றுக்கொள்ளவும் படாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முக்காடு போட்டுட்டு வந்தால் ஜெய் ஸ்ரீராம், தாடியை வச்சுட்டு வந்தா ஜெய் ஸ்ரீராம், தொப்பியை போட்டுட்டு வந்தா ஜெய் ஸ்ரீராம், பசிக்கு உணவு கேட்க வந்தா ஜெய் ஸ்ரீராம், பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி அவன் பள்ளிவாசலுக்குள்ள அவனுடைய தொழுகையை நடத்தி கொண்டிருந்தா அங்கேயும் உள்ள புகுந்து ஜெய் ஸ்ரீராம். அப்ப இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற இந்த வார்த்தையை வைத்து கொண்டு இந்த சங்கிகள் எல்லா இடத்திலும் இப்படியே செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய மக்கள் ஒவ்வொரு மனிதரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒவ்வொருவரும் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. கவனிக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று திணிக்கக்கூடிய இந்த சங்கிகளுக்கு இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச சிந்தனை உள்ள அரசாங்கத்திற்கு அடுத்த வரக்கூடிய தேர்தலில் சம்மட்டியான அடி கொடுத்து உங்களை தெருவில் நிற்க வைக்க போறாங்க. பாசிச அரசாங்கம் இருக்கின்ற தைரியத்தில் தானே இந்த மாதிரி ஆணுகள்லாம் ஒருவேளை உணவு கொடுக்குறேன் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறான். அப்போ செம்மட்டியான ஒரு அடி
வரக்கூடியதேர்தல்ல இந்த பாஜக அரசு சங் பரிவார் எல்லாம் சந்திக்க போகுது மரண அடியாக இருக்க போகிறது அந்த மரண அடியில் இவர்கள் நடு தெருவுல நிக்க போறாங்க அதுதான் நடக்க இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசு சிந்தனை உள்ளவர்கள் இந்த கயவர்கள் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல் துறை நீதி துறைக்கு மறுபடியும் நாம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தவறை செய்யக்கூடிய இவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று சொல்லி செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்